அன்பு நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர். நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலியமாக நம்ம பல சர்வீசஸ் கொடுத்துட்டு வரோம். அதில் நம்மளுடைய கம்பெனி இப்போ வந்து டைப் பண்ணி இன்சூரன்ஸ் செக்டரில், முக்கியமாக லைஃப் இன்சூரன்ஸ் செக்டரில் நாம் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு வரோம். ஆதித்ய பிர்லா இந்த கம்பெனியுடைய பிர்லா குரூப் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். பிர்லாவை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து புதுசாக ஒன்றும் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நாம் தான் அவங்க கூட இணைஞ்சி நாம் வந்து ஒர்க் பண்ணி நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்க போகிறோம். நாம் எங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டால் பிர்லா கம்பெனியில் அப்படிங்கும்போது அதனால் நமக்கு தான் பெருமையாக ஒழிய, நாம் பிர்லா கம்பெனியில் போய் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால கம்பெனிக்கு எந்த விதமான பெருமையும் கிடையாது, சிறுமையும் கிடையாது, நியூட்ரல். ஆனால் அதனால் நமக்கு தான் பலவிதமான லாபங்களும் கௌரவங்களும் எக்கனாமிக்கல் சோர்ஸாக நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பிர்லா இன்சூரன்ஸ் செக்டரில் சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் மேலோட்டமாக சொல்லலை, நான் அனுபவித்த பிறகுதான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக்கை பொறுத்தவரையிலும் நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், நமக்கு முதல்ல சுய அனுபவங்கள் இல்லாத வரையிலும் நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் வந்து சஜஷனே பண்ண மாட்டோம். இது நம்மளை நம்மள்கிட்ட ஏஜென்சி எடுத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் மைனஸ் தெரியாமல் அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போய் இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சேனலில் எந்த விதமான பதிவுகளும் செய்யவே மாட்டோம். எங்களுக்கு சுய அனுபவங்கள் இல்லாமல் செய்ய மாட்டோம். அந்த வகையில் இந்த இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்தவரையிலும் ரொம்ப ப்ராப்பராகவும் அதே நேரத்தில் ஹை செக்யூராகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இன்சூரன்ஸ் செக்டரில் முக்கியமாக நிறைய கம்பெனிஸ் இருக்கிறது, நம்ம சார்ந்திருக்கிறது ஆதித்ய பிர்லா கம்பெனி. இதற்காக நாம் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக பதிவு பண்ணி நாம் வந்து ஒர்க் பண்ணலாம். இதுக்கான ஒரு எக்ஸாம் உண்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து IRDAI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இன்சூரன்ஸ் ரெகுலாரிட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸாமினேஷனுக்கு நாம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அது ஆண் பெண் இருபாலருக்குமே பொதுவானது. அதிகப்படியாக 55 வயதிற்குள்ளாக இருக்கணும், 18 வயதிற்கு மேலே 55 வயதிற்குள்ளே இருக்கணும். 10th அல்லது 12th படிச்சிருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக 10th ஆர் 12th உடைய மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும். இதற்கான ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ட்ரெயின் அப் கொடுத்துட்றோம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேறு எந்த ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுக்கு உங்களுக்கு கிடையாது. அதே நேரம் இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு இன்கம் சோர்ஸ் உண்டு. இதுக்கு நீங்கள் தனியாக ஆஃபீஸ் போடணுமா, நான் கடை வைக்கணுமா, எனக்கு பிரிண்டர் வேணுமா, ஸ்கேனர் வேணுமா, கம்ப்யூட்டர் வேணுமா, இந்த எந்த ஒரு ரிக்யூர்மெண்ட்டும் நாங்கள் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாம். நீங்கள் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கீங்களா, வேலை பார்த்துட்ருக்கும்போது இதையும் செய்யலாம். சைடு பை சைடாக இதையும் செய்யலாம். உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் அப்படிங்கிறது வருது. இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு முன்னெல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் சம்பாரித்து 10 ரெண்டு பேர் சம்பாதிக்கணுன்ட்டு. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா ரெண்டு பேர் சம்பாரிச்சும் 10th போல் இருக்குது. அவ்வளவு விலைவாசி உயர்வுகள், அடுத்தடுத்த செலவுகள், நமக்கு கமிட்மெண்ட் பெருசாக போயிட்டே இருக்குது. அப்போ ஒருத்தர் ரெண்டு இன்கம் எடுக்கணும் போல் இருக்குது. அப்போ தான் வீட்டுக்கு ஒரு 4 இன்கம் வரும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்குறதில்ல, ரெண்டு பேரும் ரெண்டு வேலை பார்த்தா வரும். இப்படி இருந்தால் தான் போகிற போக்கில் எதுன்னு சரி பண்ண முடியும் போல தெரியுது இந்திய பொருளாதார சூழ்நிலையில். ஆக நமக்கு செய்யக்கூடிய வேலையோடு சேர்ந்து இதையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதுக்காக நம்மளுடைய டீம் சப்போர்ட் உங்களுக்கு 100% உண்டு. அதனால் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த IRDAI எக்ஸாம் எழுதி இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக உங்களுக்கான லைசன்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கான ஃபுல்ஃபில் நம்ம வந்து ட்ரெயின் அப் கொடுத்துட்றோம். நல்ல ஒரு பிராண்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம்.
ஏன்னா முக்கியமாக நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம், அங்கே என்ன ரெகக்னைஸ் கிடைக்குது, என்ன பிராண்டு அப்படிங்கிறத பார்க்கணும். பிர்லாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 36 கண்ட்ரீஸில் அவங்களுடைய பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒர்க் பண்ணுறாங்க. பேஸ் பிர்லா அப்படிங்கிறது இந்தியாவுடைய பேஸ் கம்பெனி, இந்தியாவிலேருந்து உருவான ஒரு கம்பெனி. ரொம்ப காலத்துக்கு முன்னாலேருந்து எல்லாரும் சொல்லுறது என்னென்னா, இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரங்கன்னா டாட்டாவும் பிர்லாவும் தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக கூட சொல்லுவாங்க, இவர் பெரிய டாட்டா பிர்லாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, நாம் ஏதோ ஒரு தெரியாத ஒரு கம்பெனியை போய் ப்ரமோட் பண்ணுறதுக்காக நம்ம போகலை. நல்ல ஒரு இன்கம் சோர்ஸும் பாதுகாப்பும் சொசைட்டியில் நமக்கு ஒரு கௌரவமும் அந்தஸ்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு இந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்டை பொறுத்தவரையிலும். நம்ம நிலையை சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கம்பெனியை பற்றி தான் நான் சொல்ல முடியும். மற்ற கம்பெனியோட பற்றி எனக்கு முழுவதும் தெரியாமல் நாம் எதையுமே சஜஷன் அது நல்லது கெட்டதுன்னு நான் சொல்லறதுக்கு வரல. எங்களுடைய பரிபூர்ணமான உங்களுக்கு உதவிகளும் அதோடு இல்லாமல் ஆலோசனைகளும் பயிற்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக பிர்லாவில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்து அதற்கான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.